ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிறந்த குழந்தைங்களுக்கு வசம்பில் வளையல் செஞ்சு கட்டுற பழக்கம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது இந்த வளையல் எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகள்லேயும் சாதாரணமாக பல சரக்கு கடைகள்லேயும் கூட கிடைக்கும் இந்த வசம்பை வாங்கி நைட்டு வந்து தண்ணி விட்டு நல்ல ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க ஒரு நைட்டு ஊறினா தான் இது கட் பண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நைட்டு ஊற வைக்கிறோம் இதோட சேர்த்து ஒரு பத்து இருபது மிளகையும் ஊற வச்சுக்கலாம் மிளகு வேணும்னு நினைக்கிறவங்க மிளகு ஊற வச்சுக்கலாம் இல்லை வெறும் வசம்புலேயும் கயிறு கட்டுவாங்க மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா வசம்பு நல்லா ஊறி இருக்கும் கிழங்கு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நமக்கு தோல் சீவி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு நல்ல கேர்ஃபுல்லாக மேலாக உள்ள தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க அப்படியே நீளமாக கூட உரிக்க வரும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க வசம் நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் ஒரு கத்தியை வச்சு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊர்னதுனால உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வசம்புக்கு இன்னொரு பேர் குழந்தை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது அது கையில் கட்டியிருக்கும்போது அதுங்க மூச்சு விடும்போது இந்த வசம்போட ஸ்மெல்லை சுவாசிப்பாங்க அதே சமயம் வாயில் வச்சு கடிச்சாங்கன்னாலும் இந்த டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மூணு மாதம் குழந்தையாக இருக்கும்போது அடிக்கடி பால் குடிக்கும்போது அதெல்லாம் கக்கிடுவாங்க அந்த ஏஜில் தான் இந்த வசம்பில் வளையல் செஞ்சு குழந்தைங்களுக்கு போட்டு விடுவாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பத்து மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வசம்பு வளையல் செஞ்சு போட்டு விடுங்க அது ரொம்ப நல்லது அடுத்து இது இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் வளையல் பார்க்குறதுக்கு இதைப்போல் ஒரு நூலில் ஊசியை கோர்த்துக்கோங்க நூல் நல்ல திக்கான டேட்டிங் த்ரெட்டு நான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு நீங்கள் லைட்டாக எலாஸ்டிக் உள்ள த்ரெட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வசம்பு நல்லா இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு ஊசியில் கோர்க்க வரும் வரிசையாக இதை கோர்த்து அப்படியே வளையல் மாதிரி கட்டி விட்டுர்லாம் குழந்தையோட கை சைஸுக்கு தகுந்தா போல் டைரெக்டாக குழந்தையோட கையிலே கட்டிடலாம் இன்னும் குழந்தைக்கு பொட்டு செய்கிற வீடியோலாம் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்க்க மிஸ் பண்ணவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் வளையல் செஞ்சாச்சு நான் உங்களுக்கு சும்மா கட்டி காட்டுறேன் குழந்தை கையிலே நீங்கள் டைரெக்டாக கட்டிடலாம் இதை நல்லா டைட்டாக ரெண்டு நாட் போட்டு எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணிட்டிங்கன்னா வளையல் ரெடி இப்படியும் செய்யலாம் வெறும் வசம்பு வச்சு இல்லைன்னா மிளகு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகையும் சேர்த்து வளையல் செய்யலாம் ரெண்டும் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மிளகு ஒன்று வசம்பு ஒன்று அதை போல் மாற்றி மாற்றி கோருங்க அது ஒரு அழகாக இருக்கும் மிளகும் எந்த கெடுதலும் பண்ணாது அதனால் மிளகையும் சேர்த்து கோர்க்கலாம் ரெண்டையும் மாற்றி மாற்றி கோர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சில மிளகு வந்து ஈஸியாக கோர்க்க வரும் சில மிளகு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா சென்டரில் வர மாதிரி கோர்த்துக்கோங்க கோர்த்து இதையும் குழந்தையோட கையிலையே டைரெக்டாக நீங்கள் கட்டிடலாம் ஒரு சிலர் கருப்பு பாசி சேர்ப்பாங்க இந்த மாதிரி கருப்பு பாசியும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா இதைப்போல் மிளகை ஊற வச்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி விட்டுடலாம் இப்போது உங்களுக்கு வசம்பை எப்படி ஊற வச்சு எப்படி கட் பண்ணி கோறுக்கிறதுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ